ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராட் வில்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம டாக் சீரீஸில் பார்டர் கோழி அப்படின்ற ஒரு டாக் பிரீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேரை கேட்டோடனே நிறைய பேருக்கு இது ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான டாக் அப்படின்னு தோணும். இதுங்க இன்டெலிஜென்ட் மட்டும் இல்லாமல் ரொம்ப லாயலான, சுறுசுறுப்பான, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக்ஸ். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இது இன்டெலிஜென்ட் ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு பிளேஸு. இவங்க ரொம்பவே பழமையான டாக் பிரீட் தான். இவங்களோட ஆரிஜின் ஸ்காட்லாண்ட். முன்ன காலத்தில் ரோமன்ஸ் பிரிட்டனை ஆக்குபை பண்ணதுக்கப்புறம் அவங்க உணவுக்காக வளர்த்துக்கிட்டு இருந்த ஆடு மாடுகளை பிரிட்டனுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ அவங்க பாதுகாப்புக்காக வளர்த்த பிரீடு தான் இந்த பார்டர் கோழி. ஆங்கிலோ ஸ்காட்லாண்டில் வாழ்ந்த மக்கள் அவங்களோட ஆடுங்களை மேய்க்கிறதுக்கு இந்த பார்டர் கோழி டாக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போவே இவங்க ஆட்டு மந்தையை தனியால் இருந்து கைட் பண்ணுவாங்க. இவங்க நிறையாவே டாக் ஷோஸில் பயன்படுத்தினாங்க. இவங்களெல்லாம் ரொம்பவே செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி உருவாக்கப்பட்ட ப்ரீடு தான் இவங்க. அதனால தான் இவங்களோட புத்திசாலித்தனமும் சுறுசுறுப்பும் கொஞ்சம் கூடயும் கம்மியாகாமல் அப்படியே இருக்குது. இவங்கள ஆடு மாடு மேய்க்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணையை சாப்பிட வர அனிமல்ஸ் கிட்டேருந்து பாதுகாக்க யூஸ் பண்ணாங்க. அடுத்தது பிகேவியர். இவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட ரொம்பவே அட்டாச்சாக பழகுவாங்க. இவங்களோட ஒபீடியன்ஸையும் ரெஸ்பான்ஸையும் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. மற்ற நாய்களை குஷிப்படுத்தணும்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவை கொடுத்தாலே போதும். ஆனால் பார்டர் கோழிக்கு அப்படி கிடையாது. குஷிப்படுத்தணும் அப்படின்னா இவங்களுக்கு வேலை தான் ரொம்பவே கொடுக்கணும். இவங்களுக்கு வேலை பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும். இப்போவும் நிறைய இடத்துல இவங்களை ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆடு மேய்க்கிறது அப்படின்னா இவங்க போய் பயன்படுத்துறது கடிக்கிறது அப்படி செய்ய மாட்டாங்க. கண்ணை வச்சு பார்த்தே இவங்க ஆடுங்களை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வளர்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் இதை ரொம்பவே பத்திரமாக பார்த்துக்கணும், ரொம்பவே வேலை கொடுக்கணும் இதுக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பார்டர் கோழியை கண்டிப்பாக வாங்கலாம். அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் வளர்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக ரொம்பவே நிறைய எக்ஸசைஸ் கொடுக்கறதா இருக்கும். கார்டிங் பொறுத்த வரைக்கும் ராட்வைலர், ஜெர்மன் ஷெப்பர்ட் இல்லைன்னா டாபர்மன் மாதிரி அட்டாக் பண்ணிலாம் நம்மளை பாதுகாக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க லேப்ரடர் மாதிரி இல்லைனா கோல்டன் ரெட்வைலர் மாதிரி யாராவது தெரியாதவங்க வந்தால் குழச்சி காட்டி கொடுப்பாங்க. அடுத்து எக்ஸசைஸ். இவங்களுக்கு கண்டிப்பாக வாக்கிங் மட்டும் போதாது, இவங்களுக்கு கொஞ்சமாதிரி எக்ஸசைஸ் கொடுக்கணும். இல்லைனா இவங்களுக்கு வந்து ஃபேட் வந்துடும். இவங்க எல்லாருமே ஈஸி டு ட்ரெயின். இவங்க புத்திசாலின்றதுனால இவங்களை ட்ரெயின் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் மேலும் தகவலை தெரிஞ்சுக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பார்டர் கோழி இருந்தால் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் எந்த டாக்ஸை பற்றி போடலான்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. நீங்கள் போய் இதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் என்னோடய கிளப் ஹவுஸ் ஐடி. உங்களுக்கு போய் என்னை ஃபாலோ பண்ணணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கிளப் ஹவுஸ் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேபர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.